ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துணி எடுக்க வரலான்னு மேலே வந்தேங்க. இந்த செடியில் முல்லை பூ அரும்பு நிறைய எடுத்திருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இதில் இவ்வளோ அரும்பு இல்லை, இப்போ தான் துளுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது கற்பூரவல்லி செடிங்க. இதில் ஒரே ஒரு கிளை தான் வச்சோம், நிறைய வளர்ந்துருச்சு. இந்த செடிங்க எல்லாமே நாங்கள் லாக்டவுன் பீரியடில் தாங்க வைக்க ஆரம்பித்தோம். ஏன்னா அப்போ தான் எங்களால் மெயின்டைன் பண்ணுறதுக்கு டைம் இருந்தது. இந்த தொட்டியில் நாங்கள் தக்காளி செடியும் புதினாவும் வச்சுருக்கோம். ஆனால் இது நாங்கள் வைக்கலை, இது தானாக வளர்ந்தது. நான் எப்படின்றத சொல்கிறேன். நாங்கள் துளசி செடியும் வச்சுருந்தோங்க. ஆனால் அந்த செடி சரியாக வளரலை, பட்டு போச்சு. என்ன பண்ணால் வளரும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம். இதுதாங்க தக்காளி செடி. அம்மா யூஸ்வலாக அரிசி கழுவுற தண்ணி வச்சுருப்பாங்க. காய்கறி சமைக்கும் பொழுது எதனா வேஸ்ட் தோல் இருக்கும்போது அந்த தண்ணியில் போட்டு வைப்பாங்க. அந்த தண்ணி நாங்கள் செடிக்கு ஊற்றுவோம். அதுலேருந்து முளைச்சது தாங்க இந்த தக்காளி செடி. இப்போ தான் இதில் நிறைய பூ விட்டுருக்கு. பூ பூத்ததுக்கப்புறமா அதில் காய் எடுத்து அந்த காய் கொஞ்சம் பெருசாகி பழமாகுங்க. இப்போதைக்கு ஒரு 4-5 கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. இது இன்னும் நல்லா பெருசாகணும். பெருசானதுக்கு அப்புறமா நான் பறிக்கும் பொழுது எத்தனை தக்காளி எங்களுக்கு கிடைச்சதுன்றதை காமிக்கிறேன். செடி நல்லா பெருசாக வளர்ந்துருச்சுங்க. இனி இதை வேற தொட்டியில் எடுத்து வைக்கணும். அப்படியே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. சரிங்க, நம்ம அப்படியே துணியெல்லாம் எடுத்துட்டு கீழே போய் ஒரு அட்டகாசமான ரெசிபியை பார்ப்போம். இன்னைக்கு நாங்கள் ப்ரான் எடுத்திருக்கோம். ஸோ அதோட கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். கிரேவிக்கு ப்ரான்ஸை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் லெமன் ஜூஸ் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கேங்க. கிரேவிக்கு தேவையான 2 பெரிய வெங்காயம் நான் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 1 பெரிய தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் சும்மா நடுவில் கீரை மட்டும் தாங்க போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா பொருட்களில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் போடுறத நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எண்ணெய் ஊற்றி அந்த மசாலா பொருள்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கேங்க. வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு ஸ்பூன் சேர்க்கணுங்க. நான் எனக்கு 2 ஸ்பூன் நான் சேர்த்தேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா இது வந்து மீடியமான ஸ்லிமில் தாங்க வச்சு வதக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். எந்த ஒரு சமையலுமே மீடியமான ஸ்லிமில் வச்சு வதக்குங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். அவசர அவசரமாக பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹையில் வச்சிடாதீங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் புதினாவை சேர்த்துட்டு அதையும் கலக்கி விடுங்க. நல்லா வாசனையாக இருக்குங்க. புதினா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை எடுத்து போட்டு விடுங்க. இந்த கிரேவி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் மோஸ்ட்லி மீட்டை விட சீ ஃபுட்ஸ் தான் ரொம்ப விரும்புவேன். பச்சை மிளகாவையும் சேர்த்து போட்டுருங்க. அதில் இருக்க காரம் கொஞ்சம் லைட்டாக இறங்கும். நல்லா வதக்கி விற்றுக்கிட்டே இருங்க. ப்ரான்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியையும் சேர்த்துங்க. தக்காளி வந்து நல்லா குழகுழான்னு வரணுங்க, அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஈஸியாக குக் ஆகிறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். நான் தேவையான அளவு போட்டுட்டேன். உங்களுக்கு உங்களுடைய சால்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் சீக்கிரமாக குக் ஆகணும் அப்படின்னா லிட்டு போட்டு மூடி வைங்க. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், லைட்டாக தண்ணி விட்டுருக்கு. இப்போது மசாலா பொருள் சேர்த்துடலாம். நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க நான். இது கூடவே நான் சோம்பு வந்து தூளாக கொஞ்சம் போட்டிருக்கேங்க. நம்ம முன்னாடியே ஸ்பைசஸில் நம்ம சோம்பு போட்டோம், பட் பொடியாக போட்டிங்கன்னா அதோடைய ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் இன்னும் ரொம்ப என்ஹான்ஸ்டாக தெரியும். அதனால் நான் 1 சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவோடைய பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் வதக்குங்க. மசாலா வதக்கும் பொழுது கரிஞ்சிராமையும் பார்த்துக்கணுங்க.
கொஞ்சம் வதங்கி பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம கழுவி ஊற வச்சிருக்கிற ப்ரான்ஸை சேர்த்துருங்க. ப்ரான்லேயே வந்து தண்ணி விடுங்க, அதனால் நீங்கள் முன்னாடியே தண்ணி வந்து ஊற்றிடாதீங்க. ப்ரான்ஸை வந்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் லிட்டு போட்டு மூடிடுவீங்க. இதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக குக் ஆகி அது சுருங்கும். நான் 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்ததில் எனக்கு கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால நான் கொஞ்சம் தண்ணியை வந்து ஆட் பண்ணேன். உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு கொஞ்சம் கிரேவியாகவே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியே போதும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதோட விட்டுருங்க. நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. தண்ணி ஊற்றிட்டு நான் திரும்பியும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஸ்லிம்மில் வச்சுருந்தேங்க. இந்த கிரேவி வந்து ஆந்திரா சைட்லலாம் ரொம்ப நல்லா காரமாக செய்வாங்க, காரசாரமாக. பட் நான் வந்து நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு விட்டுருக்கு. கொத்தமல்லி போட்டு கலக்கி இறக்கிட வேண்டியதான். எல்லாம் முடிஞ்சதுங்க, அப்படியே வீடையும் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு இருந்தோங்க. பாப்பா இருக்கிறதுனால நிறைய டஸ்ட்டு வந்துருந்துங்க, எல்லாம் பிச்சு பிச்சு போட்டுருவாங்க. எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரான் ஃப்ரை பண்ணலான்னு போனேங்க. ஆக்சுவலாக நான் இது மிக்ஸ் பண்ணும் போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். முட்டையை வந்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிங்க அப்படின்னா நல்லா ஒட்டி பிடிச்சிக்கோங்க அதில். ஸோ அதனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தயிர் வந்து யூஸ் பண்ணாதீங்க, அது போட்டிங்க அப்படின்னா எண்ணெயோடையே ஒட்டிடுங்க. அதனால் திருப்பும் போது உங்களுக்கு அந்தளவுக்கு ஈஸியாக எடுக்க முடியாது. நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் ப்ரான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியிருக்கிறேங்க. நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன், டீப் ஃப்ரை பண்ணலை. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே எடுத்து லைட்டாக லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, எங்களுடைய டே அப்படியே கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் பார்ப்போம். அண்டில் தென், பை பை.